வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். சனி கொடுத்தால் எந்த கிரகம் தடுக்கும்? ஆனால் எந்த ஒரு கிரகம் கொடுத்தாலும் சனியால் தடுக்க முடியும். அப்படிப்பட்ட சனி பகவானுடைய பேச்சியை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்றைய பதிவில் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானுடைய பேச்சியினுடைய முழுமையான பலன் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் தெரியும், அதை செலக்ட் பண்ணி வச்சுங்க. சனி பகவானுடைய பெயர்ச்சி 2023 ஜனவரி 17 மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறப்போகிறார். 2.5 வருடங்கள் அவர் அடுத்த கும்பத்தில் தான் இருந்து பலன் கொடுக்க போகிறார். மகரத்தை விட கும்பத்திற்கு வருகின்ற பொழுது சனிக்கு பலம் அதிகம். ரெண்டுமே அவருடைய சொந்த வீடுகள் என்றாலும் கும்பம்ன்றது ஒரு காற்று ராசி மற்றும் ஸ்திர ராசி, அதனால் பலன்கள் ஆணித்தரமாக ஸ்திரத்தன்மையோடு நடைபெறும். உங்களுடைய மேச ராசிக்கு இது 11வது வீடுங்க. அப்போது லாபச்சனியாக சனி பகவான் தொடர்கிறார். அது லாபம்னா சாதாரண லாபங்களை தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து பலனை கொடுக்க போகிறார். ஸோ உங்களுக்கு 2023 உங்களுக்கு பண விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்காது. முதல்ல சரியாக போது பண பிரச்சனை தான், சரிங்களா? பணத்தேவை பூர்த்தி அடையும். நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலை தொழிலாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு பண வரவு வந்து சேரும். அதில் நல்ல விதமான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து சனி பகவானுடைய பார்வை பலன்கள் ஒன்று உண்டு. சனி 3வது பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. ஸோ பாசத்திற்காக பல விஷயங்களை விட்டு கொடுத்து இழந்து விட்ட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் சரி செய்கிறதுக்கு சனிவன் சாதகமாக இருப்பார். ஸோ திருமண வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படும், வரவேண்டிய சொத்து பங்குகள் வந்து சேரும். மேலும் உங்களை ஏமாற்றியவர்கள் அந்த நபர்களை மீண்டும் நீங்கள் ஏமாற மாட்டீர்கள். ஏமாந்த விஷயங்கள் திருப்பி உங்கள்கிட்ட வரும். அடுத்து சனிவனுடைய நேரடி 7வது பார்வை, அது வந்து சிம்மராசியில் பதிவு, உங்களுடைய மேசத்திற்கு அது 5வது வீடு. இப்போ காதலில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் பிரச்சனை சரியாகும். தவறான ஒரு காதல் முறிவு வரும். அரசு வழியில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை சரியாகும். அரசு தண்டனைக்கு நீங்கள் ஆளாக நேரிட்டாலும் இப்பொழுது தப்பித்துக் கொள்வீர்கள். அரசு ஊழியர்கள் அல்ல அரசியல்வாதிகள் மூலமாக ஏதாவது சிக்கல் இருந்தால் சிக்கல் சரியாயிரும். தந்தையின் மூலமாக சில நன்மைகளை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பெறுவீர்கள். அடுத்து சனிவனுடைய 10வது பார்வை விருச்சிக ராசியில் பதிவு, உங்களுடைய மேசத்திற்கு அது 8வது வீடு. பொதுவாக சனி பார்க்கும் இடம் பால் என்பார்கள். அதன் வகையில் 8வது வீட்டை பார்த்து சனி அளிப்பதால் உங்களுக்கு கண்டம், திடீர் விபத்து, வம்பு வழக்கு பிரச்சனை, தேவையில்லாத அசம்பாவிதங்கள் இதெல்லாம் இனிமேல் நடக்காது. ஏற்பட்ட வம்பளுக்கு பிரச்சனையும் சரியாக போகும். சரி, இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கலாம். அப்படின்னா சனியோட 3வது பார்வை மேசராசியில் பதியுதே, அப்போ எங்களுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்கலாம். அதுதான் இல்லை. காரணம் என்னென்னா, உங்கள் ராசியின் மீது ஏற்கனவே ராகு இருக்கிறார். சனியும் ராகு நட்பு கிரகங்கள், ஒரே காரகத்துவம் படைத்த கிரகங்கள். அதனால் சனி பார்க்க ராகு அங்கே இருப்பதால் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் பழிப்பாவம் மறையும், இழந்தவையெல்லாம் மீண்டும் கிடைக்கும். நீங்கள் எதை விட்டு கொடுத்து இழந்தீங்களோ அது திருப்பி உங்கள் கைக்கு வந்து சேரும். ஸோ ராகு அப்படி விட்டு கொடுக்க விட மாட்டார். பொன் பொருள் சேர்க்கையை கொடுப்பார். அதற்கு லாபச்சனியாக சனியும் சாதகமாக இருக்கிறார். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ஸோ இவ்வளோ விஷயமே அடுத்த 2025 சனி பயிற்சி மூலமாக நடக்கப்போகுது. இந்த சனி பயிற்சி ஜனவரி 17 நடக்குது, சரிங்களா? ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது என்னென்னா, மூத்த சகோதரர்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் கேர் எடுத்து அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். உங்களுக்கு இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது கண் சம்பந்தமான வியாதிகள் பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு, சரிங்களா? அதை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும். விருச்சிக ராசியை சனிவன் பார்க்குறதுனால மேசத்துக்கு அது 8வது வீடுனால மேசத்தை பொறுத்த பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானத்தில் பிரச்சனை வர வாய்ப்புகள் உண்டு, சரியா? கணவருடைய ஆயுள்ல கணவர் மூலமாக சில பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிந்தளவு பேச்சுவார்த்தைகளை குறைத்துக்கொள்வது நல்லது, அல்லது காலபைரவருடைய வழிபாடு பண்ணுங்கள், பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை நகரும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரச்சனை லைக் பண்ணுங்கள், மற்ற நம்பர் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அடுத்த ராசிக்கும் சனி பயிற்சி தொடர்ந்து வந்துகிட்ருக்கோம். ஸோ
தவறாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.